இவ்வுலகில் மூன்று வகையான மனிதர்களை நாம் பார்க்கலாம். முதல் வகையினர் இன்று செய்ய வேண்டிய செயல்களை இன்றே செய்பவர்கள். இவர்கள் சராசரி மனிதர்கள். இரண்டாவது வகையினர் நாளை செய்ய வேண்டிய செயல்களை நாளையை கருத்தில் கொண்டு இன்றே செய்பவர்கள். இவர்கள் வெற்றியாளர்கள். மூன்றாவது வகையினர் நேற்று செய்ய வேண்டிய செயல்களை இன்று செய்பவர்கள். இவர்களை தான் நாம் சோம்பல் குணம் உள்ளவர்கள் என்று சொல்கின்றோம். நாம் ஒரு விஷயத்தை முயற்சி செய்வோம், ஆனால் தொடக்கத்தில் காட்டிய ஆர்வத்தை இறுதி வரை காட்ட விடுபட்டு விடுகின்றோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு மின் விளக்கு நமக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் 10,000 முறை தோற்று போன தாமஸ் ஆல்வா எடிசனை நினைத்து பாருங்கள். பின்பு பின்பு முயற்சி செய்தனால்தான் இன்றைக்கு நமக்கு இது கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமா, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட டென்சிங்கிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம், உங்களுக்கு இந்த சிகரத்தை தொடும்படியா தொட முடியாதபடிக்கு எது தடையாக இருந்தது என்று கேட்கின்ற பொழுது, என் மனம்தான் தடையாக இருந்து விடுமோ என்று பயந்தேன், ஆனால் அது இல்லை என்று சொன்னாராம். அப்படியாக மனிதனின் மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். இது செய்ய வேண்டாம் என்று தள்ளி போட வைப்பது நம்முடைய மனம்தான். நம் மனதை நம் கட்டுப்பாட்டில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோம்பல் உண்டாகிவிட்டால் அந்த காரியம் உண்மையில் நடக்காது என்பதை இந்த திருக்குறளில் வாயிலாக அனைவரும் புரிந்து கொண்டாலே சோம்பல் என்கின்ற விஷயம் வாழ்வில் இருக்காது. 1,000 முறை தோற்று போனாலும் இன்னொரு முறை முயற்சி செய் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர். நாம் ஆரம்பத்தில் முயற்சி செய்கின்ற பொழுது வீண் முயற்சி என்று சொல்வார்கள், அது நமக்கு சோம்பலை உண்டாக்கிவிடும். சரி, நாம் தான் இத்தனை முறை முயற்சி செய்து விட்டோமே, இனியும் செய்தால் என்ன வெற்றி கிடைக்குமா என்று நம் மனமே நமக்கு தடையாக இருந்துவிடும். அதே முயற்சியை விடாமுயற்சியாக செய்து வெற்றி பெற்றால் அதை தான் நாம் விடாமுயற்சி என்று சொல்கின்றோம். சோம்பல் என்பது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கும். சிறிய விஷயம், பெரிய பெரிய விஷயம் கூட நமக்கு தேவையில்லை, சிறிய விஷயத்தை கூட சொல்லலாம். அதாவது நாம் காலையில் எழுந்திருப்பதற்கு எச்சரிக்கை மணி வைக்கும் பொழுது அதை அமர்த்தி விட்டு நாம் மறுபடியும் தூங்கிவிடுவோம். நாம் தூக்கத்தில் இருந்து எழுந்திருப்பதற்கு சோம்பல் தனம் நமக்கு தடையாக இருக்கின்றது. அப்ப வாழ்விற்கு எவ்வளவு தடையாக இருக்கும் என்பதை அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையில் இந்த குரல் என்னை கவர்ந்த குரல் என்று நான் சொல்வேன். அது மட்டுமில்லாமல் இந்த குரலை நான் படித்த பொழுது, இந்த குரலை நான் வாசித்த பொழுது ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். அது என்னவென்று பார்த்தால், நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு குறுநாவல் இருக்கின்றது, அனைவருக்கும் தெரிந்த புகழ்பெற்ற குறுநாவல் அது. அது கடலும் கிழவனும் என்ற நாவல் தான் அது. அந்த நாவலில் அந்த தாத்தாவாக, அதாவது மீனவன் தாத்தாவாக இருக்கின்றவர், அவர் தனது அந்த முதுமை பருவத்தில் கூட அந்த மீனவ தொழிலை செய்து வந்தார். அதுவும் 84 நாட்கள் தொடர்ந்து கடலுக்கு சென்று கடலுக்கு சென்று அந்த மீனை பிடிக்க செல்வார். ஆனால் ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்காது. ஆனால் 84 நாட்களும் வெறும் படகாகத்தான் அவர் கொண்டு வருவார் திரும்ப கரைக்கு. அப்படி 85வது நாள் அவர் செல்லும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய திமிங்கலமே கிடைக்கும். அதை போராடி ஒரு வழியாக பாதி பகுதியை மீட்டு விட்டு வருவார். இப்படியாக அந்த கடலும் கிழவனும் என்ற பகுதி இருக்கும். இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்த்தால், நமக்கு ஒரு விஷயம் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல்தான், நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகிறது அல்லது நமக்கு ஒரு பொருள் கிடைக்க போகிறது என்றால் அதற்கான முயற்சி என்பது அதற்கு முன்பே தொடங்கிவிடும். அந்த தாத்தாவுக்கு அந்த மீன் கிடைக்க போகிறது என்பதற்காக அவருக்கான முயற்சி 84 நாட்களாக தொடங்கி இருக்கின்றது. அதுவும் சோம்பல் இல்லாத முயற்சி. யார் ஒருவர் பலனை, அதாவது கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்கின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். காலத்தை தாழ்த்தாமல் சோம்பல் தனமின்றி நம் செயல்களை செய்ய வேண்டும். காலம் என்பது பொன் போன்றதல்ல.
பொன்னை கூட வாங்கிவிடலாம், ஒரு கிலோ தங்கத்தை கூட வாங்கிவிடலாம், ஆனால் ஒரு நிமிட நேரத்தை நம்மால் வாங்கிவிட முடியாது. அதனால் இந்த திருக்குறளை அனைவரும் படித்து அதை வாழ்வில் கடைபிடிக்கவும் வேண்டும். இதை படித்தாலே போதும், நமக்கு ஒவ்வொரு முறையும் நாம் சோம்பல் தனம் படுகின்ற ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த குறள் நினைவுக்கு வரும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.